ட்ரிபிள்எஸ் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். சகோதர சகோதரிகள்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ அப்படின்னா, மிளகு ஜீரகம் இது எல்லாம் கலந்து போட்டது. எத்தனை கிராம்னா 4 கிராம். இது தனித்தனியாக போட்டது. இது 4 கிராம், இது 4 கிராம். இது ரெண்டு சேர்ந்தாப்பில் போடுறது. மேக்ஸிமம் இந்த வீடியோவில் இதை பற்றி தான் நான் வீடியோ சொல்ல போகிறேன். ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, அக்கா எனக்கு மிளகு ஜீரக அளவு தெரியலக்கா. ஆனால் ஜீரகத்தை வீடியோ நான் தனியாக போட்டுட்டேன், மிளகு வீடியோ நான் போடலை. இப்போ ரீசன்ட் வீடியோ நான் போடலை. எவ்வளோ ரேட்டுக்கு வாங்குகிறோம், என்ன ரேட்டுக்கு விற்கலாம் அப்படிங்கிறத நான் போடலை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. எப்படி போடுறதுன்னு தெரியாதவங்களுக்கு, தெரிகிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரியாதவங்களுக்கு. அப்புறம் என்ன செய்கிறது, லேடிஸ்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி வருமானம் பார்க்குறதுன்னு தெரியல அப்படின்னு நிறையா பேத்துக்கு நிறையா தெரியும், நிறையா சில பேத்துக்கு தெரியாது. யாருனாச்சும் வழிகாட்ட முடியுமா அப்படின்றது பேர் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியாக இருக்கும். இதை வீடியோ பார்த்துட்டு அவங்களும் ஏதோ ஒரு தொழில் தொடங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும். இதோட பெட்டராக கூட உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இது பார்ப்பாங்க, இதே மணிக்கு செய்யாமல் அவங்களுக்குன்னு ஒன்று தோணும், இதோட இன்னொன்று கூட நல்லா பெட்டராக பண்ணலாமே அப்படின்னு தோணும். அப்படி பண்ணி அவங்க நல்லா வர்றதுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யலாம்னால, உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்றும் எதுவும் பண்ண முடியல, என்ன செய்கிறதுன்னு தெரியாதவங்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இன்று ஒரு செய்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். இது எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரியல, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அரசாங்கம் எல்லா லேடிஸ்க்கும் 1000 ருபீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அலோன்ஸ் வந்து ஃபார்ம்லாம் எல்லா ரேஷன் கடையிலையும் கொடுக்குறாங்க. இது வந்து நமக்கு வந்து, அதாவது ரொம்ப கஷ்டப்படுறவங்க உண்மையிலே அந்த 1000 ரூபா உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து பெரிய விஷயமா இருக்கும். அப்படி இருக்கிறவங்க வாங்கட்டும், அவ அதை பற்றியே நான் பேசலை. ஆனால் இது நமக்கு இந்த நமக்கு ஓரளவுக்கு அந்த 1000 ருபீஸ்ன்றது வந்து நமக்கு வந்து பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, அது 1000 ருபீஸ் வந்து நமக்கு ஒரு 2 நாள் செலவாகவோ ஒரு 3 நாள் செலவாகவோ, இப்போ 3 நாள் செலவுலாம் சொல்ல முடியாது. இப்போ 1000 ருபீஸ்ன்றது வந்து லேடிஸ் வந்து அது எப்படி செலவாகுதுன்றது தெரியும், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த 1000 ரூபா நமக்கு என்ன வந்து நிறைய போதும் சொல்லுங்கள் பார்ப்போம். எனக்கு அதில் வாங்குறதுலையோ அது இது பண்ணுறதையோ எனக்கு எந்த வித நாட்டமும் இல்லை. கஷ்டப்படுறவங்க உண்மையிலேயே அந்த பலன் அடையட்டும், அது பன்மடங்காக நம்ம தலையில் தான் ஏறப்போகுது. பன்மடங்காக இந்த 1000 ரூபான்றது வந்து நம்ம அரசாங்கத்துக்கு திருப்பி ஒரு மாதத்துக்கு 10000 ரூபா நம்ம கட்ட போகிறோம். இப்போயே தக்காளி விலையில என்ன ரேட்டு, மிளகு ஜீரகம் என்ன ரேட்டு பாருங்களேன், இந்த 2 வருஷத்தில் பாருங்களேன் ரொம்ப விலை கூட. அடிப்படை சாதாரண மக்கள்லாம் குடும்பம் ரன் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த 1000 ரூபா நமக்கு வேணுமா? அதுக்கு இருக்கிற பொருளை குறைச்சி கொடுத்தாலே இந்த 1000 ரூபா நம்ம மிச்சம் பண்ணிடலாம். இப்போ விற்கிற பொருளையே ஒரு குறைச்சி பண்ணாலே, குறைச்சி விலைவாசி இறக்குனாலும் இந்த 1000 ரூபா நமக்கு மிச்சமாக இருக்கும். ஆனால் இந்த 1000 ரூபா நமக்கு தேவையில்லை. இது நீங்கள் எப்படி, இது எந்தளவு நான் சொல்கிற கருத்து சரியாக இருந்தால் கமெண்டில் தெரிவிங்க. முடிஞ்சளவு இதை அவாய்ட் பண்ணுறது தான் நம்ம நல்லது. இலவசங்களையே வாங்கக்கூடாது, இலவசங்களே வாங்காதீங்க. வாங்கினாலே அது நமக்கு தலைவலின்னு தான் அர்த்தம். அது ஒன்று அவங்கவுங்க வீட்டுக்குள்ளேருந்து எடுத்து கொடுக்கல, நம்மளோட பணத்தை எடுத்து கொடுத்துட்டு நம்மகிட்டருந்தே திருப்பி டபுள் மடங்காக வாங்க போகிறாங்க. தயவுசெய்து இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அப்புறம் வீடியோக்குள்ளே போகலாமா? முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்ன நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது தெரியும். அப்புறம் நான் ஒரு கணக்கு சொல்கிறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். அது நான் சொல்லிடுறேன், அது நான் பேப்பரில் எழுதியிருக்கேன், நான் சொல்லிடுறேன். மிளகு வந்து நம்ம 1 கிலோ வந்து 1 கிலோ வந்து 670 ரூபாய்க்கு வாங்குகிறோம். ஜீரகம் வந்து 1 கிலோ வந்து 600 ரூபாய்க்கு வாங்குகிறோம். 1 கிலோ மேக்ஸிமம் இப்போ நீங்கள் தொடங்குறவங்க எத்தனை ரூபாய்க்கு வாங்குவீங்க, 1 கிலோ வாங்க வாங்குவீங்க, அதுக்கு மேலே போட போகிறீங்க. இப்போ மிளகு 1 கிலோ வந்து 670 இன்றைக்கி ரேட்டு, ஜீரகம் 1 கிலோ 600 ரூபாய்க்கு வாங்க போகிறீங்க. அப்போ ஒரு கவருக்கு 4 கிராம், அப்போ ஒரு அட்டைக்கு 12 பாக்கெட் அடிக்க போகிறோம். அப்போ எத்தனை கிராம் போடுவோம், 48 கிராம். 50 கிராமுக்கு 2 கிராம் கம்மியாக போட போகிறோம், 50 கிராமுக்கு 2 கிராம் கம்மியாக போட போகிறோம். எல்லாம் டபுள் டபுளாக சொல்கிறேன் பாருங்கள். ஒரு அட்டைக்கு 48 கிராம், 50 கிராமுக்கு 2 கிராம் கம்மி, புரிஞ்சிடுச்சா?
அப்போ 10 அட்டைக்கு எவ்வளோ போடுவீங்க? 400, அதாவது 520 கிராம் கம்மியாக போடுவோம். 520 கிராம் கம்மியாக போட போகிறோம். அப்போ 480 கிராம் போட போகிறோம். புரிஞ்சிடுச்சா? 10 அட்டைக்கு 480 கிராம். அப்போ ஒரு கிலோவுக்கு வந்து மிளகாய் இருக்கட்டும் ஜீரகமாக இருக்கட்டும் 22 அட்டை வரும். புரிஞ்சிருதா? ஒரு கிலோவுக்கு ஜீரகமாக இருக்கட்டும் மிளகாய் இருக்கட்டும் 22 கிராம் உங்களுக்கு வருது. சரி, ரெண்டையும் நீங்கள் எவ்வளோ இதுக்கு வாங்குவீங்க? நான் இன்றைக்கி ரேட்டு போட்டு சொல்கிறேன். 1540 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குவீங்க. அசல் ஒரு கவரு அட்டையெல்லாம் இதுக்கு செலவாகிறது ஒரு 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. 100 ரூபா மேக்ஸிமம் 70 ரூபா தான் ஆகும். ஹோல்ஸ் பார்த்தா 70 ரூபா ஆகும். அப்போ அசல் வந்து நம்ம 1270 ரூபா. நமக்கு 44 அட்டை வந்து குறைஞ்சபட்சம் நான் போட்டிருக்கிறது எங்கள் ஹோல்சேல் ப்ரைஸ் 35க்கு போட்டிருக்கேன், 1540 ரூபா. சாரி, அசல் வந்து மிளகு 1 கிலோ 670, ஜீரா 1 கிலோ 600. நீங்கள் நான் சொல்ல சொல்ல எழுதி கூட பாருங்கள், உங்களுக்கு டீட்டெயிலாக எவ்வளோ லாபம் வருங்கிறது உங்களுக்கு தெரியும். 1270 ரூபா நம்ம அந்த பொருளை வாங்குகிறோம். கவர் 1 கிலோ வாங்குகிறோமா, அட்டை 1 கிலோ வாங்குகிறோமா, அது சேர்த்தா நமக்கு அதுக்குரிய செலவு வந்து 1370 ரூபா நமக்கு செலவாகும். அப்போ நமக்கு அட்டை எவ்வளோ கிடைக்குது? மிளகும் ஜீரகமும் சேர்த்து போட்ட அட்டை எவ்வளோ கிடைக்கும்? 44 அட்டை நமக்கு கிடைக்கும். 44 × 35 போட்டிங்கன்னா உங்களுக்கு 1540 ரூபா. இது என்னோட ஹோல்சேல் ப்ரைஸ்னால் 35 வியாபாரக்காரவங்களுக்கு கொடுக்கறது, அங்கிட்டு போய் அவங்க கமிஷனுக்கு மாற்றி விடுறாங்க. அப்போ அவங்க எவ்வளோக்கு விற்கிறாங்க? 40 ரூபாய்க்கு குறையாமல் தான் விற்பாங்க. அப்போ 40 ரூபான்றப்ப கூட தான் கிடைக்கும். நான் 35 ரூபான்னு போட்டிருக்கேன், அப்போயே எனக்கு வந்து 200 ரூபா லாபம் இருக்குது. ஒரு கிலோவுக்கு எனக்கு 100 ரூபா லாபம் இருக்குது. ஜீரகத்தில் 100 ரூபா லாபம் இருக்குது. ஆக மொத்தம் 200 ரூபா லாபம் இருக்குது. அப்படி நீங்கள் டைரெக்டாக போய் கடைக்கு விற்கும்போது 40 ரூபான்னு விற்க போகிறீங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ லாபம் இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அதெல்லாம் லாபம் இல்லாமல் எதுவுமே செய்ய. ஆனால் இது வந்து இப்போதைக்கு குறைஞ்சிருச்சு. இது மொதல் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் போடும்போது மிளகோட ரேட்டு 380, இப்போ 670. ஜீரகம் 600 ரூபாய்க்கே செகண்ட் குவாலிட்டி தான் வாங்க முடியுது. ஃபஸ்ட் குவாலிட்டி 700 போயிடுச்சு. அதனால் இந்த வியாபாரத்துக்கு நம்ம ஃபஸ்ட் குவாலிட்டி எடுத்து பார்த்தோன்னா நமக்கு எந்தவித லாபமும் கிடைக்காது. இந்த விவரம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். அப்புறம் வேறு டவுட்னால் கமெண்டில் தெரிவிங்க. உங்களுக்கு கண்டிப்பான முறையில் அதோட விளக்கத்தை அடுத்த வீடியோவாக நான் அனுப்புவேன். எல்லாத்துக்கும் நேரம் கிடைக்கும் போது நான் கமெண்ட் எல்லாத்தையும் வாசிப்பேன். அப்புறம் உங்களுக்கு வந்து வியாபாரத்துக்கு அட்டை தேவைப்படுது, லைன் அட்டை தேவைப்படுது, அப்புறம் மெட்டீரியல் பலசரக்கு ஜாமானும் தேவைப்படுது, ஹோல்சேல் ரேட்டில் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றவங்களும் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம வீடியோவுக்கு மேலே நம்பர் வரும், அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்ன தேவை, நூல் வேணுமா இல்லை உங்களுக்கு அட்டை வேணுமா, எது வேணாலும் உங்களுக்கு பொருள் வேணும்னாலும் உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் சப்ளை பண்ணுறோம். பிளெயின் அட்டை வேணாலும் உங்களுக்கு சப்ளை பண்ண, அட்டை கிடைக்கலன்னு ஒரி பண்ணிக்காதீங்க, அதையும் சப்ளை பண்ணுறோம். ஹோல்சேல் ரேட்டில் பலசரக்கு ஜாமான் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். உங்களுக்கு என்னென்ன வேணுன்ற மட்டும் லிஸ்ட்டு போட்டு அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸுக்கே அனுப்பிச்சி விட்ருவோம். அதே மாதிரி ரெடிமேடாக அட்டை இப்போ இதை வாங்கி நீங்கள் அப்படியே மாற்றணும், மாற்றிக்கோங்க. அப்படி கூட ஒரு அட்டைக்கு 10 ரூபா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். நீங்கள் வாங்கி போட்டு ரெடி பண்ணி கொண்டு போகிறதுக்கு என்னால் விற்க முடியும் அப்படின்னா எங்கள்கிட்டே நீங்கள் அட்டை ஆர்டர் போட்டு, பொருளோட அட்டை ஆர்டர் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அது ரொம்ப உங்களுக்கு வந்து வேலை பழுவும் கம்மியாக இருக்கும். நீங்கள் ஆர்டர் வந்து முன்னாடியே வாட்ஸ்அப்லேயே இல்லையே தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு 2 டேஸில் அனுப்பிச்சிடுச்சு. விற்கிறது பயனுள்ளதாக ஆக்கிக்கோங்க. இந்த தொழில் செய்கிறவங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுக்குங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் இப்போ 40,000 சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்துட்டாங்க. அதுக்கு முக்கிய காரணம் அன்பான ஜனங்களும் எங்கள் சகோதர சகோதரிகள் தான் இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. எங்கள் வீடியோவை பார்த்து இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, நமக்கு இவ்வளோ ஆதரவு தர்றாங்க அப்படிங்கிறதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.